అర్థికల్పిత కల్పోయం ప్రత్యర్థి గజకేసరి వ్యాసతీర్థ గురుర్ భూయాత్ అస్మదిష్టార్థ సిద్ధయే. புரட்டாசி மாத பலன்கள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்கள் கோச்சாரத்தின் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இந்த கிரக நிலைகள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அதை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் கோச்சாரத்தின் அடிப்படையில்ன்னு சொல்லுவோம். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது மூணையும் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னா, நாங்கள் உங்களுடைய ஜாதகங்களை மிக தெளிவாக அலசி ஆராய்ந்து கணித்து சொல்வோம். புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி அப்படிங்கக்கூடிய ஒரு மாதமே ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மாதம் சொல்லுவோம். இதில் இரண்டு மூணு கிரக பெயர்ச்சிகள் நடக்கிறது. அதே மாதிரி எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி குருவும் சனியும் வக்கரகதியில் உட்காரக்கூடிய இடமாக இருக்கிறது. காலபுருஷ தத்துவத்தின் படி பத்தாம் இடத்தில் உட்காரக்கூடிய குருவும் சனியும் வக்கரமடைந்திருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயங்கள் ரொம்ப அதிகமாகும், நெகட்டிவான ஆட்கள் அதிகமாகுவாங்க, ஆன்மீக தலங்களுக்கு பிரச்சனை வரும், நிறைய கர்ம காரியங்கள் நடக்கும், முக்கியமான விஐபிஸ்க்கெலாம் சில பிரச்சனைகள் வரலாம், ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டங்களில் புரட்டாசி மாதத்தில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் மகாலய அமாவாசை. 6/10/2021 மகாலய அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய திருப்திகள், தர்ப்பணங்கள், சார்த்தங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மகாலயத்தில் பண்ணக்கூடிய அமாவாசை சார்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் முன்னோர்கள் வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறளோ அந்தளவுக்கு உங்களுடைய நன்மைகள் தான் இருக்கும், நன்னா புரிஞ்சுக்கும், தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கும். ஆனால் தெய்வீகம் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி முன்னோர்கள் அனுகிரகம் இல்லாமல் நடக்காது. மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முன்னோர்கள் சார்ந்த வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும், தெய்வ அனுகிரகத்தோடு நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கும். 7/10/2021 கோ பூஜை, 13/10/2021 பத்ரகாளி ஜெயந்தி. அன்றைய நாள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய வல்லமை. எந்த விதமான கோர்ட்டு கேஸு வழக்கு எதாக இருந்தாலும் சரி, கடன்களாக இருந்தாலும் சரி நல்லபடியாக தீரும். அதற்கு சண்டி ஹோமம் பண்ணுறோம். அந்த சண்டி ஹோமத்தில் நீங்கள் யாராரு கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம்? புரட்டாசி மாத பலன்களில் முதலாவதாக மேஷராசி நண்பர்களுக்கு முக்கியமாக பார்க்கணும்னா இரண்டு கிரகங்கள், மூன்று கிரகங்களே சொல்லலாம். சூரியன், செவ்வாய், புதன் புதாதித்ய யோகத்தோடய சேர்ந்து மங்களாதித்ய யோகமும் இருக்குது. மூன்று கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது. ருணம், ரோகம், சத்ரு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கிறது உண்டு. அது மட்டும் கிடையாது, 2, 6, 10 இந்த மாதிரி மூணு பாவங்களை ஒரே தடவை ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் பணங்காசு சார்ந்த தட்டுப்பாடுகள் நீங்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டு நடக்கும். அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள், கவர்மெண்ட்டில் டாக்டர் சீட் பெறக்கூடிய வாய்ப்புகள், நீட் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயுமே மேஷராசி நண்பர்கள் தான் அமோகமான வெற்றி பெறுவீர்கள். அதுவும் அரசாங்கம், அரசியல்வாதிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது, ஏராளமான சுபகாரியங்கள் நடப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியாக வந்த இன்னல்கள், பிரச்சனைகள் இது எல்லாம் நீங்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வீண் கடன் சார்ந்த பிரச்சனைகள், அப்பா மூலியமாக பிரச்சனைகள், அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில போக்குவரத்து சார்ந்த பிரச்சனைகள் நடக்கும், பேச்சுவார்த்தையினால் சில பிரச்சனைகள் நடக்கும், சூடான ஆயுதங்கள் அதன் மூலியமாக சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிற நன்மையை தரும். முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடியது சுக்கிரன் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் பயிற்சியாக போகிறார். ஸோ 7ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து களத்தரக்காரகன் சுக்கிரன் அவர் கண்டிப்பாக உங்களுடைய
கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தேவையில்லாத சண்டைகள் வம்புகள் எல்லாம் நடக்கும். ஆனால் திடீர் கசப்புகள், திடீர்னு யாரோ கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு லோன்லி ஃபீலிங் ஏற்படும். ஒரு சில பேருக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நடக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நன்மை தொழில் ரீதியாக வந்த பிரச்சனைகள், இன்னல்கள், சவால்கள் எல்லாம் வந்து முடியும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். பணம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறும். ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் நடக்கும். திடீர் பணவரவு எப்படி இருக்கோ அதே மாதிரி வேலையில் ரொம்ப அதிகமான வேலை இருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை இழக்க நேரிடும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமான வேலையின் காரணமாக ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்கும். தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இன்னல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். முக்கியமான விஷயங்கள் புரட்டாசி மாதம், நீங்கள் சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆரம்பிக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் மனக்கவலை, மனச்சோர்வு அப்படிங்கிறது உண்டு. அதாவது புறம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும் பொழுது அகம் சார்ந்த சந்தோஷம் போயிடுமாமா. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும். அதனால் எப்போவுமே தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது அதிகமாகும். சந்தோஷத்தை சார்ந்த வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாகணும். இல்லைன்னா மனச்சோர்வு அதிகரிக்கும். காசு பணம் முக்கியம், அதே நேரத்தில் உடம்பில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தை இப்போ நீங்கள் பேணி காக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக அக்கறை தேவை. அது என்ன தான் சொன்னாலுமே இந்த மேஷராசி நண்பர்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது மூன்று கிரகங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் யோகம்தான். இது உங்களுடைய கேரக்டரை டிஃபைன் பண்ணுறது. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்களை, இல்லை வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம்னு எது நினைக்கிறீங்களோ அதற்காக நீங்கள் வந்து பயங்கர ஒரு முயற்சியோடு போராடக்கூடிய ஒரு குணம் இருக்கும். எண்ண ஓட்டத்தை தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கும். அதுதான் மேஷராசி இருக்கக்கூடிய கேரக்டர். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் வந்து போராடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா போராடி ஜெயிச்சிருவீங்க. இதுதான் நடக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்க போகிறது. லைஃப்பில் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கும். ஆனால் வெற்றி பெறக்கூடிய போராட்டம், அதாவது உங்களோட முயற்சிகள் ஃபெயில் ஆகாது, கண்டிப்பாக ஜெயிக்கும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், போராட்டத்தை ஜெயிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பேர், நீங்கள் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக புரட்டாசி மாதம் இருக்க போகிறது. மேஷராசி நண்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். ஆஞ்சநேய சுவாமிக்கு நீங்கள் வெண்ணக்காப்பை சாத்தி நமஸ்கரிச்சல் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி படிப்படியாக குறையும். கடன்களாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி. முழுமையான ஆறாம் பாவத்திற்கு நிதர்சனம் ஆஞ்சநேய சுவாமி. வேலை போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி நின்று ஜெயித்தவர், சீதா பிராட்டியை கண்டவர், பெரிய யோகத்தை கொடுத்தார். அதே மாதிரி நம்ம வாழ்நாளில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த ஒரு மாதம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வே ஜனா சுயினோபவந்த சமஸ்த சன்மங்களானி பவந்திரோணம் வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.